லாஸ்ட் தமிழ் பீரியட்ல நாம அறிவா பண்பா அந்த லெசனோட கவிதை பட்டிமன்றம் இருக்கு இல்லையா அதோட கண்டென்ட் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரி அதுல எது வரைக்கும் நாம ரிவைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் யாரும் தனித்தனியா நீங்க விஷ் பண்ண வேணாப்பா குட் மார்னிங் டு எவ்ரிபடி ஓகே கிரேட் ஃபைவ் அறிவால் உயர்ந்தவர்களாக விடையலி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம படிச்சிருக்கோம் நரேஷ் ஷலை ரிமூவ் யூ கிளாஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாமா தென பிளே டைமா இது எல்லாரும் கிரேட் ஃபைவ்ல இருக்கீங்க லிசன் டு த கிளாஸ் சில்ட்ரன் எழுத்து கூட்டுங்க மெட்டீரியல் உங்களுக்கும் இருக்கும் எழுத்து கூட்டுங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம் நம்மளுக்கு சைக்கிள் டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தமிழின் இனிமை பாடல் அதுக்கப்புறம் அறிவா பண்பா பட்டிமன்றம் இது ரெண்டுமே இருக்கு ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும் மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கு இல்லையா வந்திருக்கு அதை பார்த்து நீங்கள் எழுத்து கூட்டி எழுதுங்க இப்போ என் கூடவே நீங்கள் எழுதிட்டு வரணும் நோட்புக் எடுத்துக்கோங்க நீங்க ஸ்கிரிபிள் பண்றதெல்லாம் எனக்கு இங்க காமிச்சிட்டு இருக்கோம் அதனால அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க சில்ட்ரன் எழுத்து கூட்டி எழுதுங்க உங்களோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் இந்த லாஸ்ட் இந்த க்வெஸ்சன் நம்ம படிச்சோம் அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார் அறிவால் உயர்ந்தவர்களாக அப்துல் கலாம் அவர்களையும் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களையும் இன்சுவை குறிப்பிடுகிறார் அடுத்தது பண்பால் சிறந்தவர்களாக நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சிக்ஸ்டீன்த் பண்பால் ப இன் பா இல் பண்பால் ப இன் பா இல் பண்பால் யாரெல்லாம் எழுதாம இப்ப ஸ்கிரிபிள் பண்றாங்க ஸ்கிரீன்ல கை வைக்கிறாங்கன்னு நான் இப்ப பேர் சொல்ல போறேன் நான் என் கூடவே யார் எழுதிட்டு வராம ஸ்கிரிபிள் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கிரீன்லன்னு நான் இப்ப பேர் சொல்ல போறேன் வேணாம்ல ரைட் ரைட் எழுதுங்க ப இன் பா இல் பண்பால் ப குறில் இன் மெய்யெழுத்து பா நெடில் இல் மெய்யெழுத்து பண்பால் ப இன் பா இல் பண்பால் சிறந்தவர்களாக சீர இந்தவ இர் சிறந்தவர் எல்லாமே குறில் பாருங்க புள்ளி இருக்கிறதெல்லாம் மெய்யெழுத்து மற்றதெல்லாம் என்ன குறில் சீர இந்தவ இர் க லா க சிறந்தவர்களாக சீர இந்தவ இர் க லா க சிறந்தவர்களாக பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரை எல்லாம் குறிப்பிடுகிறார் பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரை எல்லாம் குறிப்பிடுகிறார் சீர இந்தவ இர் சிறந்தவர் சீர இந்தவ இர் சிறந்தவர் க லா க சிறந்தவர்களாக மதியொளி 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 இங்கே எல்லாமே குறில் பாருங்க குறில் எழுத்துக்கள் தான் மதியொளி இது இந்த வேர்டை நம்ம எப்படி பிரிக்கலாம் மதி பிளஸ் ஒளி மதியொளி 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 எவரை எல்லாம் எவரை எவரை ஏவ ரெண்டும் குறில் எழுத்துக்கள் ரை இர் பிளஸ் ஐ ரை எவரை எல்லாம் ஏ ஒற்ற கொம்பு போட்டு ஏ போடணும் ஏ இல் லா இம் எல்லாம் எவரை எல்லாம்
குறிப்பிடுகிறார். குறிப்பிடு கிராஇர் குறிப்பிடுகிறார். குறிப்பிடு கிராஇர் குறிப்பிடுகிறார். பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார்? பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார்? யார சொன்னாங்க? பண்பால் சிறந்தவர்களாக புத்தரையும் வள்ளுவரையும் மதியொளி குறிப்பிடுகிறார். இப்போ நான் எண்ட் ஆஃப் த பீரியட் வீடியோ ஆன் பண்ணி காமிக்க சொல்வேன். இந்த ரெண்டு க்வெஸ்சன் இப்போ நம்ம எழுத போறோம் நோட்புக்ல. ஸோ அந்த ரெண்டு க்வெஸ்சனையும் நான் இப்போ பார்ப்பேன். நான் வீடியோ ஆன் பண்ணி நான் பார்ப்பேன். பண்பால் சிறந்தவர்களாக ப இன் பா இல் பண்பால் ப இன் பா இல் பண்பால் சிறந்தவர்களாக சிற இந்தவ இர்க லா க சிறந்தவர்களாக சிற இந்தவ இர்க லா க சிறந்தவர்களாக புத்தரையும் பு இத்த குரில் பு இத்த குரில் மூணுமே ரை இர் பிளஸ் ஐ ரை இர் பிளஸ் ஐ ரை இர் பிளஸ் ஐ ரை இது நெடில் ஓகேவா? ஐ சவுண்டில் வர உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே நெடில். அடுத்தது யு இம் புத்தரையும் ரை மட்டும்தான் நெடில், மித்ததெல்லாம் குரில். அது குரில்னா குரில் சவுண்டில் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நெடில்னா நெடில் சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பு இத்த ரை யு இம் புத்தரையும். நெக்ஸ்ட் ஒன் வ இல்லு வ எல்லாமே குரில். வ இல்லு வ வல்லுவ ரை யு இம் வள்ளுவரையும் மதியொளி 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 குறிப்பிடுகிறார். பண்பால் சிறந்தவர்களாக புத்தரையும் வள்ளுவரையும் மதியொளி குறிப்பிடுகிறார். சரியா? பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார்? பண்பால் சிறந்தவர்களாக புத்தரையும் வள்ளுவரையும் மதியொளி குறிப்பிடுகிறார். 17 உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? யார் யாருக்கு அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்ற மாதிரியா மீனிங் வரும். யார் கமா போட்டிருக்கு பார்த்தீங்களா? உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? உயிர் காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? உயிர் உயிர் ரெண்டுமே குறில், இர் மெய்யெழுத்து. உயிர் உயிர் காக்கும் கா நெடில் பக்கத்துல துணைக்கால் போட்டிருக்குல்ல நெடில் கா இக்கு இம் காக்கும் காக்கும் நெல்லிக்கனியை. நெ இல்லி நெல்லி நெ இல்லி நெல்லி இக் கனியை 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 நெல்லிக்கனியை. நெ இல்லி நெல்லி இக் கனியை கனியை நெ இல்லி நெல்லி இக் கனியை கனியை யார் 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 யாருக்கு யாரு இக்கு யாருக்கு யாருக்கு கொடுத்தார் கொடு இத்தா
இர் கொடுத்தார் கொடு இத்தா இர் கொடுத்தார் உயிர் காக்கும் நெல்லி கனியை யார் யாருக்கு கொடுத்தார் உயிர் காக்கும் நெல்லி கனியை யார் யாருக்கு கொடுத்தார் ஓகே உயிர் காக்கும் நெல்லி கனியை அதியமான் 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 எல்லாமே குறில் மா அது மட்டும் நெல்டில் அதியமான் அதியமான் ஔவைக்கு ஔ என்னது எப்பயுமே நெடில் ஔ எப்பயுமே நெடில் ஔ வை இக்கு ஔவைக்கு ஔ வை நெடில் ரெண்டுமே நெடில் ஔ நெடில் வை நெடில் இக்கு ஔவைக்கு கொடுத்தார் கோ ஒற்றை கொம்பு போட்டு க போட்டு துணைக்கால் மூணுமே ஒரே எழுத்து கொடு இத்தா இர் கொடுத்தார் கொடு இத்தா இர் கொடுத்தார் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவைக்கு கொடுத்தார் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவைக்கு கொடுத்தார் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக நடுவயிர் நடுவர் நடுவயிர் நடுவர் நடுவயிர் நடுவர் கூறிய 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 தீர் இப் தீர்ப்பை தீர் இப்பை தீர்ப்பை தீர் இப்பை தீர்ப்பை உன் உயின் உன் சொந்த நடையில் சோ இந்த சொந்த குறில் எல்லாமே இந்து மட்டும் என்ன மெய்யெழுத்து சோ இந்த சொந்த சோ இந்த சொந்த சோ இந்த சொந்த நடையில் 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 கூறுக 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 நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக அறிவும் பண்பும் கண்ணின் இருவிழிகள் அறிவும் பண்பும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அறிவும் பண்பும் அறிவு இம் அறிவும் அறிவு இம் அறிவும் அறிவு இம் அறிவும் எல்லாமே குறில் தான் வந்திருக்கு இல்லையா அறிவு இம் அறிவும் அறிவு இம் அறிவும் பண்பும் ப இன்பு இம் பண்பும் ப இன்பு இம் பண்பும் ப இன்பு இம் பண்பும் கண்ணின் இருவிழிகள் க இன்னி இன் கண்ணின் க இன்னி இன் கண்ணின் க இன்னி இன் கண்ணின் இருவிழிகள் இரு இரு
இரு இரு விழிக இல் விழிகள் விழி அப்படின்னா கண் கண்கள் அப்படின்னு தான் அர்த்தம் விழி அப்படின்னா கண்ணு தான் நாக்க மடக்கி சொல்லணும் விழி 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 சொல்லக்கூடாது விழி நாக்க மடக்கி சொல்லணும் இரு இரு விழிக இல் விழிகள் இரு விழிகள் எல்லாமே குறில் பாருங்க எல்லாமே குறில் எழுத்துக்கள் தான் இல் மட்டும்தான் மெய்யெழுத்து சில்றேன் இரு இரு விழிக இல் விழிகள் இரு விழிகள் இரு இரு விழிக இல் விழிகள் இரு விழிகள் அறிவும் பண்பும் கண்ணின் இரு விழிகள் அப்படிதானே சொன்னார் நடுவர் நம்ம நம்மளுக்கு வந்து அறிவும் வேணும் பண்பும் வேணும் ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி நமக்கு அப்படின்னு சொன்னார்ல கல்விக்கு நேர் விழிகள் இப்போ நம்ம நமக்கு கல்விக்கு இந்த ரெண்டு விழிகளுமே தேவை அறிவும் வேணும் பண்பும் வேணும் அதனால கல்விக்கு நேர் விழிகள் க இல் வி இக்கு கல்விக்கு க இல் வி இக்கு கல்விக்கு க இல் வி இக்கு கல்விக்கு நேர் நேர் விழிகையில் விழிகள் நேர் நேர் விழிகையில் விழிகள் நே அது மட்டும் நெடில் இர் மெய்யெழுத்து விழிகையில் விழிகள் கல்விக்கு நேர் விழிகள் கல்விக்கு நேர் விழிகள் அடுத்தது உலகம் முழுவதும் அறிவுடனும் பண்புடனும் வளம் வருவோம் உலகம் முழுவதும் அறிவுடனும் பண்புடனும் வளம் வருவோம் உலகம் முழுவதும் அறிவுடனும் பண்புடனும் வளம் வருவோம் ஓகேவா இப்போ உலக இம் உலகம் எல்லாமே குறில் பாருங்க குறிலா நெடிலா திங்க் பண்ணுங்க உலக இம் உலகம் எல்லாமே குறில் தானே இம் என்னது மெய்யெழுத்து உலக இம் உலகம் முழுவதும் முழு ழு வந்து நாக்கம் அடக்கிற ழு இழு பிளஸ் ழு அது வந்து கீழே ஒரு கோடு வரணும் அதுல பாதியில கை வச்சு லெஃப்ட் சைடு வரணும் அது மூ இருக்கு பாருங்க அது கை எடுக்காம லெஃப்ட் சைடு போயிடுச்சு பாருங்க மு இம் பிளஸ் ஜூ மு இது வேற ழு வேற இம் பிளஸ் ஜூ மு அது வேற ழு இழு பிளஸ் ஜூ ழு அது வேற முழுவது இம் முழுவதும் எல்லாமே குறில் எழுத்துக்கள் பாருங்க முழுவது இம் முழுவதும் இம் மட்டும் மெய்யெழுத்து முழுவது இம் முழுவதும் நெக்ஸ்ட் அறிவுடனும் அறிவுடனு இம் எல்லாமே குறில் எழுத்துக்கள் தான் அறிவுடனு இம் அறிவுடனும் அறிவுடனு இம் அறிவுடனும் அறிவுடனு இம் அறிவுடனும் பண்புடனும் பயின்புடனு இம் பண்புடனும் இதுலயும் எல்லாமே குறில் எழுத்துக்கள் இம் மட்டும் மெய்யெழுத்து பயின்புடனு இம் பண்புடனும் ப இன்புடனு இம் பண்புடனும் ப இன்புடனு இம் பண்புடனும் வலம் வருவோம் வல இம் வலம் வருவோ இம் வருவோம் வல இம் வலம் வருவோ இம் வருவோம் வல இம் வலம் வருவோ இம் வருவோம் அறிவும் பண்பும் கண்ணின் இரு விழிகள் கல்விக்கு நேர் விழிகள் உலகம் முழுவதும் அறிவுடனும் பண்புடனும் வலம் வருவோம் டூ பாயிண்ட்ஸ் தான் இந்த க்வெஸ்சனுக்கு ரெண்டு பாயிண்டா பிரிச்சு எழுதிக்கலாம் சரியா இந்த க்வெஸ்சனுக்கு ரெண்டு பாயிண்டா எழுதுங்க ஆன்சரை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது அறிவும் பண்பும்
கண்ணின் இரு விழிகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அறிவும் பண்பும் கண்ணின் இருவிழிகள். அறிவும் பண்பும் கண்ணின் இருவிழிகள். கல்விக்கு நேர்விழிகள். உலகம் முழுவதும் அறிவுடனும் பண்புடனும் வளம் வருவோம். உலகம் முழுவதும் அறிவுடனும் பண்புடனும் வளம் வருவோம். இப்ப இந்த த்ரீ க்வெஸ்சன்ஸ் படிச்சிருக்கோம் பாருங்க. என்னென்ன த்ரீ க்வெஸ்சன்ஸ் இன்னைக்கு படிச்சோம் நாம? பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரை எல்லாம் குறிப்பிடுகிறார்? பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரை எல்லாம் குறிப்பிடுகிறார்? பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரை எல்லாம் குறிப்பிடுகிறார்? பண்பால் சிறந்தவர்களாக புத்தரையும் வள்ளுவரையும் மதியொளி குறிப்பிடுகிறார். புத்தரையும் வள்ளுவரையும் மதியொளி குறிப்பிடுகிறார். உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? உயிர்காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவைக்கு கொடுத்தார். உயிர்காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவைக்கு கொடுத்தார். நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக. அறிவும் பண்பும் கண்ணின் இருவிழிகள். கல்விக்கு நேர்விழிகள். உலகம் முழுவதும் அறிவுடனும் பண்புடனும் வளம் வருவோம். இதில் இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு பாருங்க. இன்னும் டூ க்வெஸ்சன்ஸ் மட்டும் இருக்கு. 19th one, ஐம்பொறிகள் யாவை? ஐம்பொறிகள் யாவை? மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐந்தும் ஐம்பொறிகள் ஆகும். மெய், வாய், கண், மூக்கு, செவி. செவினா காது, மூக்கு தெரியும் நம் நோஸ், அப்புறம் கண் வந்து ஐஸு, வாய் மவுத்து, அப்புறம் மெய் வந்து நம்மளோட இப்போ யாராவது நம்மளை தொடும்போது அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் மெய், நம்மளோட உடம்பு. அப்போ இத இந்த ஐந்தும் தான் ஐம்பொறிகள், ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஐம்புலன்கள். புலன் அப்படின்னா உறுப்பு, பார்ட்ஸ். புலன் அப்படின்னா உறுப்புன்னு அர்த்தம், பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அது. ஐம்பொறி அப்படின்னாலும் ஒண்ணுதான், ஐம்புலன்கள் அப்படின்னாலும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணு. சரியா? மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐந்தும் ஐம்பொறிகள் ஆகும். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐந்தும் ஐம்பொறிகள் ஆகும். தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை எழுதுக. 20th question, தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை எழுதுக. தமிழை, தமிழை சிறப்பிக்கும், 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 சிறப்பிக்கும் பெயர்களை, பெயர்களை, பெயர்களை எழுதுக, எழுதுக. தமிழை சிறப்பிக்கும் பெயர்கள், தமிழ் மொழியை என்னெல்லாம் வேர்டால நம்ம பாராட்டுறோம் அப்படிங்கிறது. செந்தமிழ், முத்தமிழ், நருந்தேன், செம்மொழி, நற்றமிழ் ஆகியவை தமிழை சிறப்பிக்கும் பெயர்கள் ஆகும்.
எவ்வளோ வந்திருக்கு? ஒரு ஃபைவ். ஃபைவ் எழுதுனா போதும். நீங்கள் இங்கே ஃபைவ் தான் இருக்குது, சரியா? செந்தமிழ், முத்தமிழ், நருந்தேன், செம்மொழி, நற்றமிழ். செந்தமிழ், முத்தமிழ், நருந்தேன், செம்மொழி, நற்றமிழ் ஆகியவை தமிழை சிறப்பிக்கும் பெயர்கள் ஆகும். செந்தமிழ் சே இந்த மீ இழ் செந்தமிழ், சே இந்த மீ இழ் செந்தமிழ், சே இந்த மீ இழ் செந்தமிழ். அடுத்தது முத்தமிழ் எப்படி எழுத்து கூட்டணும்? மு இத்த மீ இழ் முத்தமிழ், மு இத்த மீ இழ் முத்தமிழ். எல்லாமே குறில். மு இத்த மீ இழ் முத்தமிழ். நருந்தேன் நரு இன் தே இன் தே, அது மட்டும் நெடில். நரு இன் தே இன் நருந்தேன். செம்மொழி சே இம் மொழி செம்மொழி, சே இம் மொழி செம்மொழி. நற்றமிழ் ந இற்ற மீ இழ் நற்றமிழ், ந இற்ற மீ இழ் நற்றமிழ் ஆகியவை. ஆகியவை ஆகியவை தமிழை சிறப்பிக்கும் பெயர்கள் ஆகும். சரி, இந்த 19th க்வெஸ்சன், ஐம்பொறிகள் யாவை தமிழை சிறப்பிக்கும் பெயர்கள், இது ரெண்டும் கூட பரவாயில்ல. இந்த 3 க்வெஸ்சன்ஸ் வந்து மேம் எழுத சொன்ன இல்லையா, எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி காமிங்க பார்ப்போம். யாரெல்லாம் எழுதியிருக்கீங்க? யாரெல்லாம் எழுதியிருக்கீங்க காமிங்க? ஓகே தன்வி, வெரி குட். 3 க்வெஸ்சன்ஸ் எழுதியிருக்கீங்களா? ஓகே, நான் பேர் சொல்லிட்டேன்னா அவங்களாம் உங்களோட வீடியோ மியூட் பண்ணிக்கோங்கம்மா. தன்வி, வெரி குட். ஓகே, 20th க்வெஸ்சன் வந்து நெக்ஸ்ட் எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக நான் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். சுஜந்த், வெரி குட். நரேஷ், வெரி குட். கனிஷ்கா, வெரி குட், வெரி குட். ஹஷ்வந்த், வெரி குட். லக்ஷிதா, வெரி குட். மேம் பெயர் சொல்லிட்டேன்னா நீங்கள் வீடியோ மியூட் பண்ணிக்கோங்க. லக்ஷிதா, வெரி குட். நெக்ஸ்ட் காவிய வர்ஷினி, வெரி குட், வெரி குட். ரோஷ்னா, வெரி குட். கிருத்திக் ஜீவாராம், வெரி குட்மா. ஒலிவியா லுசிட்டா, வெரி குட். ஓகே, மேகவர்ஷினி, வெரி குட். கனகசுந்தரி, வெரி குட். கீர்த்தி, வெரி குட். ஓகே, வர்ஷா, வெரி குட். தருண், வெரி குட், வெரி குட். வைகுந்த், வெரி குட். அஃப்ரா ஃபாத்திமா, வெரி குட். கண்ணா அகிலேஷ் ஆதித்தன், வெரி குட். கண்ணா, வெரி குட். தன்மை, வெரி குட். ஓகே, வெரி குட். எஸ் எல் வர்ஷா, வெரி குட். நியூ ஸ்டடி ஒய் மணிகண்டன், லக்ஷிதா. எஸ் எல் வர்ஷா, அகிலேஷ் ஆதித்தன், வெரி குட். ஆமோதினி, வெரி குட். சரி, அகிலேஷ் ஆதித்தன், வெரி குட், வெரி குட். எனி ஒன் ஓகே. ஜெய் ஜகேஷ், சேஷான், வெரி குட், வெரி குட்பா. 3 க்வெஸ்சன்ஸ் எழுதியிருக்கீங்க, சரி, ஓகே. 19th 20th நாம் அது பரவாயில்ல, நீங்கள் எழுதலைன்னா பரவாயில்ல, நாம் நெக்ஸ்ட் பீரியட் வந்து அதை திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, மற்றவங்கள்லாம் எழுதலை, அதனால் வீடியோ ஆன் பண்ணி எனக்கு காமிக்கலை இல்லையா? ஆ, அப்போது ஸ்கிரிப்ளிங் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம பண்ணுறோம், மற்ற எல்லா வேலையும் பண்ணுறீங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது கண்ணா. நீங்கள் எழுதுனா தான் உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம போர்டில் எழுதிக்கலாம், சரியா? ஆ, யாருக்காக சொல்கிறேன் மேம்? உங்களுக்காக தான் சொல்கிறேன். எழுத்து கூட்டி எழுதும் போது தான் நமக்கு மிஸ்டேக்ஸ் வராது. அப்போ தான் நம்ம செக் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். குறில் போட வேண்டிய இடத்துல நெடில போட்டிருக்கோம், நெடில் போட வேண்டிய இடத்துல குறில் போட்டிருக்கோம். இப்போ மலை மாலை 2 வேர்ட்ஸ்ல ஒரே ஒரு துணைக்கால் நம்ம போடலைனா, மலை மலை மலைங்கிற இடத்துல மே பக்கத்துல துணைக்கால் போட்டுட்டா என்னாகும்? மாலை, மலைங்கிறது மவுண்டைன், மாலைங்கிறது ஈவினிங் டைம், டோட்டலா மீனிங் மாறி போயிடும் இல்லையா? அதனால எழுத்து கூட்டி ஸ்பெல் பண்ணி எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் காமிக்க சொன்னா எல்லாரும் எனக்கு காமிக்கணும், ஓகேவா? ஓகே.